ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்வை ஸ்மெல்லு. நிறைய பேருக்கு வந்துட்டு வேர்வை ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம கம்மி பண்ணலாம், குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. ஒரு அரை எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அதில் கூடவே வந்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா கூட நம்ம அரை எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு, அது கூட அதே எலுமிச்சப்பழத்தையே வச்சு நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸில் வந்து தொட்டு மசாஜ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த வேர்வை ஸ்மெல் வந்து நல்லாவே கம்மியாகும். வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் ஆகாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டர்ஆர்ம்ஸ் மட்டும் இல்லை, தொட இடுக்குகள்லேயும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அண்டர்ஆர்ம்ஸ்லேயும் தொட இடுக்குகள்லேயும் நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா போய் குளிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வேர்வை ஸ்மெல் கண்டிப்பாக குறையும். வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வேர்வை ஸ்மெல் வந்து கம்மியாகிறது உங்களுக்கே நல்லா வந்து உணர முடியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.